ஓகே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். உங்களை இன்னைக்கு சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சார் கிட்ட க்வெஸ்சன்ஸ் இருக்கு, வாங்க போலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். எனக்கு பிடிச்ச ஒரு க்வெஸ்சன் சார், சிலருக்கு சில சவுண்டு பிடிக்காது, சிலர் வந்து சாக் பீஸில் வந்து போர்டில் எழுந்தால் கிறுக்குன்னு போகும்போது டென்ஷன் ஆகிடுவாங்க, சிலர் வந்து தூங்கிடுங்கும் போது வந்து டமால் கதவை சாத்தினா டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏன் சில பேருக்கு வந்து அது பிரச்சனையே இல்லை, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, எந்த சவுண்டு போட்டாலும் அவங்களுக்கு மனரம்யமாகவே இருப்பாங்க, அது ஏன் சார் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் வருது? இது வந்து பயாலஜிக்கல் க்வெஸ்சன். ஏன்னா பயாலஜிக்கலும் சொல்லலாம், சைக்காலஜிக்கலும் சொல்லலாம், பேரானார்மல் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா மூணு விதமாக பிரிக்கிறான். உங்களுடைய மாம்சம் சம்மந்தப்பட்டது, உங்களுடைய ஆவி சம்மந்தப்பட்டது, உங்களுடைய ஆத்மா சம்மந்தப்பட்ட மூணு விஷயம். கேட்குறவங்க மாம்சமாக இருந்தீர்களா என்றால், எல்லாம் முக்காசி பேர் மாம்சம்தான். மாம்சத்தின் பதிலில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் ஆவிக்குரிய பதிலில் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆத்மாவிற்குரிய ஆளாக இருந்தால் ஆத்மா பதிலில் எடுத்துக்கொள்ளுங்கள். இது ஒன்றுமே புரியல அப்படின்னா சும்மா கவனிங்க ஜண்டு அப்படின்ற மாதிரி சுத்தமாக சொன்னேன். யோகா நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். எங்களுடைய இருதயம் வந்து உங்கள் மேலே எப்பவுமே அந்த ஹார்ட் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ரொம்ப நன்றி. உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய லைக்ஸ், உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து தேவை. மறக்காமல் நீங்கள் வந்து வெக்கப்படாமல் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய இதை தெரியப்படுத்துங்க. யாராவது புது சப்ஸ்கிரைபர் இருந்தால் ஐ ஆம் நியூ சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது வேறு நம்ம சொன்னீங்க, கேள்வி வந்து சத்தம். இது வந்து ரஷ்யனில் ஒரு அருமையான வார்த்தை இருக்குது, வித் சூஸ்ட் வீச்சியல்னஸ். சொல்லுங்கள், திரும்பி சொல்லுங்கள் சார். சூஸ்ட் வீச்சியல்னஸ். சூஸ் ஜூஸா? அதான் சார். ட்ரை பண்ணுங்க, ஒரு அடி தான் சொல்லுவேன், எத்தனை அடி சொல்லுவாங்க? நீங்கள் உங்களுக்கு கேட்டுதான் கேள்வியில் பதில் வந்து சொல்கிறேன். நான் ஒரு அடி மூணு அடி சொல்லி உங்களுக்கு ஒன்றும் புரியல பார்த்தீங்களா? சூஸ் வீச்சல்னஸ். என்ன சார்? டேய், சூஸ் வீச்சல்னஸ். சூஸ் வீச்சல்னஸ். சரிங்களா, எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. சூஸ் வீச்சல்னஸ். சூஸ் வீச்சல்னஸ். ஓகே, அதாவது எப்படின்னா என்ன மொழி சார் இது? ரஷ்யன். ரஷ்யன் ரஷ்யன் அப்படின்னா என்னென்னா சென்சிட்டிவிட்டி. ஏன் சார் இது மாதிரி சொல்ல வேண்டியதானே, இதுக்கு எடுத்து ரஷ்யன். எனக்கு அந்த 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 ரஷ்யனில் இருக்க அந்த மொழி, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூ ஸ்வீச்சில் நஸ் அப்படியே, அப்படியே சூ ஸ்வீச்சில்னஸ் அப்படியே. அது அவருக்கு புரியலையே அப்படின்னு, அவர் மாதிரி மென்மையாக அப்படியே சென்சிட்டிவாக இருக்கும் அந்த வார்த்தை. நம்ம சென்சிட்டிவிட்டி அதில் சென்ஸ் இருக்குது, சென்சிட்டிவிட்டின்னு இருக்கும் தமிழில். என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேர்? சென்சிட்டிவிட்டின்னா தமிழில் நீங்கள் கட்டியமாக இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டிங்க. உணர் திறன் அப்படின்னா உணர்வதற்கான திறன் உள்ளவர்கள் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு பழமொழி அப்படின்ல, அது ஒரு நல்ல வார்த்தை தான், நம்ம அனைவரும் யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப கூசுது அப்படின்வாங்க, கேள்விப்பட்டீங்களா? இது அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்குது. வாய் என்ன கூசுது அப்படின்னு கேட்பான் உடனே. சில பேருக்கு வாயில் வந்து பல்லு கூசம் பார்த்தீங்களா, பல்லு நல்லா அந்த லெமன் ஜூஸ் அப்படின்னு வாய் கூசம் அப்படியே மூஞ்சி குழந்தைங்களாம் கொடுத்து வச்சு. ரொம்ப குச்சினா எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாது. அவனுக்கு வித்தியாசமாக வந்திருக்கும். அவன் எப்பவும் காரமாக சாப்பிட்ருப்பான், சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பான், நல்லா காரசாரமாக சாப்பிட்ருப்பான், இனிப்பு சாப்பிட்ருப்பான். அந்த கூசத்துக்கு கொடுத்தனா அப்படி ஒரு மாதிரி போவோம். அதான் சாக்லேட் எழுதி நல்லா எழுதிட்டே இருப்பாங்க, தி இஸ் ஈக்குவல் டு தி ரேட் ஆஃப் தி அப்படின்னு ஃபிசிக்ஸ் ஃபாதர் எழுதிட்டு இருப்பாரு எங்கள் ஸ்கூலில். அப்படி தான் டான்ஸ் அடி இஸ் ஈக்குவல் டு தி ரேட் ஆஃப் தி அப்படின்னு போனோன்னா அங்கே அந்த பல்புட்டி லேட்டாக இழுத்துருவோம். அந்த சாக்லேட் எழுதிடும் தி ரேட், இதுவே தாங்க முடியல இவர் பாடுற அந்த பாட்டை, இஸ் ஈக்குவல் டேட் ஆஃப் தி அப்படின்னு லாஸ்ட் லாஸ்ட் பேச்சில் உட்காந்துருப்போம்ல. அவங்க கெட்ட வார்த்தை பன்னெண்டாங்களே பேசுவாங்க. பேசாதீங்க பிள்ளைகளே, 18 வயசில் பாரு கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. சரி, எந்த வயசுலையும் பேசக்கூடாது. 18 வயசு அப்படின்னு சொல்ல வரல. குழந்தையிலிருந்து சாகுற வரையும் நல்ல வேதம் என்ன சொல்கிறதுன்னா, நல்ல பக்தி விருதிக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளும் வாயில் வரப்போதாக, கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் வராது இருப்பாங்க. சில பேர் தெரியும் படுத்துனே இருப்பாங்க, நல்ல குரட்டை வரும், மூணு அது பேர் ட்ரிபிள் லேயர் குரட்டைன்னு பேர். சில பேருக்கு அதில் மூணு நாலாவது ஒரு வட்டம் சீன்னு சொல்லிட்டு ரெண்டு வார்த்தைகள் சொல்லுவாங்க, அதுக்கு போய் இருங்க நாசமாக போடா கொள்ளையில் போவா பேஜில் போவா என்ன நினச்சிட்டு பொறுத்தானு தெரியாது இதெல்லாம். ஆனால் திடீர்னு நீ அந்த ரூமில் கதவை திறந்து உள்ளே போயிட்டு வச்சுக்கோ மெதுவா. ரெண்டில் முடிஞ்சிடும், மூணு அது வராது, குரங்கிச்சு ஆகும். அதுக்கு தான் மூணு த்ரீ ஃபோர் அப்படின்னு இதுதான். இது பேர் தான் சூஸ் வீச்சல் நஸ்ட். சொல்லுங்க, நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்க. சூஸ் வீச்சல் நஸ்ட். சூஸ் வீச்சல் நஸ்ட். நஸ்ட் இல்லை நஸ்ட். நஸ்ட் சென்சிட்டிவிட்டி உணர்திறன். இந்த சூஸ் வீச்சல் நஸ்ட் வந்து உடம்பை பொறுத்துருங்க, ஒவ்வொருத்தரை பொறுத்து. இதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது.
அவங்க வந்து சைக்காலஜிக்கலி சின்ன வயசில் ஏதாவது அஃபெக்டாக இருந்தால் இது மாதிரிலாம் திடீர்னு அப்படி அப்படி அட்டாக் ஆகும் அவங்களுடைய இதில். பல்லு கூசுங்கிறது வந்து இயல்பான ஒரு விஷயம். நம்ம பிரெயின் வந்து சில வைப்ரேஷன்ஸ் எடுக்காது, ஆல்ஃபா வைப்ரேஷன்ஸ் பீட்டா வைப்ரேஷன்ஸ் நிறைய இருக்குது. அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து மாறும்போது நம்ம பிரெயின் வந்து அது கொஞ்சம் கூசும், என்ன ரியாக்ஷன் பண்ணணும்னு தெரியாமல் முழிக்கும் அது. அதனால தான் அப்படி ஆகுது. ஓகே ஓகேங்களா. இதனால் இது வந்து நல்லதாக கெட்டதானா என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? நல்லதாக கெட்டதா? ஒன்றும் இல்லை சார், ஒன்றுமே கிடையாது. சில பேர் வந்து எதாவது திட்டிட்டீங்கன்னு வச்சுங்களேன், போடான்னு சொல்லிட்டா போதும், அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணும். அவன் எப்படியே என்ன போடா சொல்லலாம், எப்படியும் வந்து இல்லையா அப்படின்னா. சில பேர் நாய் பண்ணி கெட்ட வாரத்தில் என்ன வேணால் திட்டுங்க, அவன் ஆட்டு கட்டி ஒன்று போயின்னு இப்போ வண்டியில் அப்படி தான் போயினே இருப்பான். பார்த்துங்க, கெட்ட வாரத்தை கை கை ஊற்றுவான். நான் நம்ம விண்டோவில் திடீர்னு எங்கேயே எடுத்துட்டு போயிடுவேன், கன்ஃபார்மாக தெரியுது அவன் திட்ட தான் போகிறான்னு. அவன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து டிரைவில் வருவான், நான் காரில் போயிட்டுருப்பான், ஃபாலோ பண்ணிட்டு வந்து வேய் வேலை இல்லைன்னு நான் கண்ணாடி மூடி இருக்கேன் ஒன்றும் கேட்காது. அப்படி ஜாலி உள்ள உட்காந்து பார்க்கவே கூடாது, பார்த்துட்டீங்க முடிஞ்சு போச்சு ரியாக்ஷன். அப்போ திடீர்னு நிறுத்திட்டேன்னு வச்சுக்கோங்க, நின்று வந்து திட்டிட்டு போவான், நான்லாம் ரியாக்டே பண்ண மாட்டேன். சில பேர் அப்படி இல்லை, இறங்க எதாவது திட்டின்னு வச்சுக்கோங்க அப்படியே இறங்கி வந்துடும். இறங்கி வந்து ஏய் என்னடா வந்துடுவாங்க பார்த்தீங்களா, ரெண்டு பேரும் சார் அடிக்க மாட்டாங்க. ஏய் 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 இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதுமாதிரி ஒவ்வொருத்தருடைய சென்சிட்டிவிட்டி தான். இந்த சென்சிட்டிவிட்டி வந்து ஓவர் சென்சிட்டிவாக இருக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு, ஓவர் சென்சிட்டிவாக இருக்கு ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் வந்து ரொம்ப சென்சிட்டிவிட்டி இல்லாமல் ஒரு ஒரு மாடரேட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணுறது நல்லது. நல்லது. சின்ன வார்த்தைக்கே நீங்கள் வந்து பெரிய பிரச்சனையை உருவாக்கி குடும்பத்தில் சண்டையை உருவாக்கிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் யார் பாதிக்கப்படுறது, நம்ம தான் பாதிக்கப்படுறோம். அகைல் இஸ் பெட்டர் டு பி நாட் ஸோ மச் சென்சிட்டிவ். சென்சிட்டிவிட்டியை குறைச்சிக்கிட்டிங்கன்னா கட்டாயம் மெடிடேஷன் பண்ணு. சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, மாத்திரைகள் கூட இருக்குது அதுக்கு. அது நீங்கள் மெடிடேஷன்லாம் எங்கே பண்ண போகிறோம், டாக்டரை போய் பார்த்து மாத்திரை கொடுப்பாங்க, லபாக்குன்னு வாங்கி போட்டிங்கன்னா அப்படியே அமைதி. சென்சிட்டிவிட்டி ஒன்றும் பண்ண மாட்டாங்க, இருக்கிற சென்சிட்டிவிட்டிலாம் எடுத்து விட்ருவாங்க அவ்வளோதான். இப்போ பிரெயினுக்கு போகிற எல்லாம் நர்ஸும் கட் பண்ணி விட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்சிட்டிவாக இருக்காது, எதுவுமே கட்டணும் அப்படியே இருப்பேன் தத்தி மாதிரி, அப்படியே பழுக்காத பழுக்காத பலாப்பழம் மாதிரி அப்படியே இருப்பேன். ஸோ மக்களே ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்சிட்டிவாக இருக்கக்கூடாது, உங்களுக்கும் தான் சென்சிட்டிவாக இருக்கக்கூடாது, குறைச்சிக்கலாம், அதான் நமக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வழிகள் கண்டிப்பாக மெடிடேஷனில் வந்து முடியுது, செய்ய ட்ரை பண்ணுங்கள், செய்ய முடியலனா டாக்டர்கிட்ட போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க சார், எது பெஸ்ட்னு பார்த்து முடிவெடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ஷோ. தேங்க்யூ, சி ஆல் சி.